ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் ஓவன் இல்லாமல் தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இனிமேல் ஹோட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் லெக் பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீறிட்டே எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு நூறு கிராம் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் தயிர் ஆட் பண்ணும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஒரு ஸ்பூன் ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு நல்லா அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மூணு அல்லது நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ சிக்கனை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ மிக்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு இதை வந்து குறஞ்சது ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மேக்னேட் ஆகியிருக்கும் அடுத்ததான் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் லெக் பீஸ் தான் போட்டு பொறிச்செடுக்கிறேன் அடுத்தடுத்து தான் நம்ம வச்சுருக்க எல்லா பீஸஸுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லெக் பீஸ் வந்து நல்லா போ குக்காகிருச்சு நல்லா ஆயிலாம் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம வச்சுருக்க மற்ற பீசஸ்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ரெடி ஆகிருக்கு ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸை ஸ்டாண்டு மேலே வச்சு நம்ம அடுப்பில் வச்சிங்கன்னா அதில் வந்து அடுப்போட புகைப்படும் போது அதோட டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்துகிட்டு அடுப்பு கறி இருக்குல்ல அடுப்பு கறியை வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க நெருப்பு கங்காயிரும் அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக பவுலில் வச்சு சென்ட்ராக வச்சுட்டு ஃபைனலாக அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் இனிமேல் நம்ம வீட்லேயும் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்